சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க வந்து நிக்கிற கோபியை ஃபாலோ பண்ணி போடா. அவன் என்ன பண்றா ஏது பண்றா பார்த்து சொல்ல சொன்னா இல்லையா? நீ பாட்டு இங்க வந்து நிக்கிற முட்டாப்பள. அண்ணே, கோபி இந்த ஊரை விட்டே போக போறானே, காரை குடிக்க போக போறானே. என்னடா சொல்ற? அவன் அண்ணன் விஷயத்துல துப்பு துளக்க போற மாதிரி தெரிஞ்சா அதெல்லாம் ஒண்ணு பண்ணலையா? அண்ணே, அவன் பல்லு துளக்கிறதுக்காக வரல, துப்பு துளக்கிறதுக்காக வரலண்ணே. அந்த கொலைய பிரசாத் தான் பண்ணிருப்பானே. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஆளாளுக்கு அடி சண்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், இது நல்ல தகவலா இருக்கேடா. சரி, முதல்ல இருந்து சொல்லு என்ன நடந்துச்சு. அண்ணே, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு கோபிய ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போனீங்க. ஆமா, நானும் ஃபாலோ பண்ணிட்டு போனேண்ணே. ஏன் கேக்குறீங்க? அவங்க அங்கங்க பட்டைய போட்டுக்கிட்டு யோசிக்கிறாயா அண்ணனை எப்படிலாம் காப்பாத்தலாம்னு யோசியோ யோசிக்கிறாயா? எனக்குன்னா பயங்கரமா வெறுப்பாயி போச்சுனே. என்னடா இந்த வெங்கமையில போய் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே, அதுவும் இந்த வேலையை போய் அண்ணன் நம்ம கிட்ட கொடுத்துறாருன்னு ரொம்ப வெறுத்து போயிட்டேனே. அப்பதானே அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சுக்கும் சம்பந்தமும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோபி சொன்னானே, டேய், இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்து எதுவும் ஆக போறது இல்ல, நாம இந்த ஊரை விட்டு கிளம்பி போகலாம்னு கிளம்பி போயிட்டாங்கண்ணே. ஆக மொத்தத்துல அவங்க இந்த ஊரை விட்டு போறது முடிவே பண்ணிட்டாங்கண்ணே. சரி, இதுக்கு மேல இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்ம காரக்குடிக்கு தான் போகணும்ட்டு. சரி, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி இருந்தானே, அங்கிருந்து நான் ஓடி வந்தேன். ஏய், அருமையான விஷயம்டா. எப்ப பிரசாத்தோட சொந்த மச்சானு பிரசாத் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு நினைக்க ஆரம்பிச்சானோ அப்பவே நமக்கு வெற்றி தான்டா. நாம திட்டம் போட்ட மாதிரி எல்லாமே கச்சிதம் நடந்துகிட்டு இருக்கு. சூப்பரா, சூப்பர். இனிமே நமக்கு அண்ணநாடத்தோட கொலையை வச்சு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. பிரசாத்து கொலை பண்ணான்னு அந்த பிரசாத்தோட மச்சான் தான் நம்புறான். ஆனா என்ன கோபி நம்பலையே? ஏய், இப்பதான் பிரசாத்தோட மச்சான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே அடுத்து கோபி நம்ப ஆரம்பிப்பேன். மெல்ல மெல்ல அவனோட மொத்த குடும்பமும் நம்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிற ஆதாரம் அப்படி இருக்கு, வேற வழி இல்லடா. எல்லா பயனும் பிரசாத் தான் கொலை நம்புவாங்க. அண்ணா, இருந்தாலும் விஷயம் கிளியர் ஆகிற வரைக்கும் கோபியை நம்ம பார்வையிலே வச்சிருக்கிறது நல்லது தானே. டேய், நம்ம பார்வை விட்டு கோபி எங்கடா போக போறேன்? காரக்குள்ளான தெரிய போறேன், பாத்துக்கோம்டா. அவன் இனிமே சுறுசுறுப்பா எதுக்குமே பண்ண மாட்டான்டா. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சுடா. ஒருவேளை அண்ணந்தே இந்த கொலையை பண்ணி போறான்னு நினைச்சுக்கிட்டு அவன் குழம்பு ஆரம்பிச்சிட்டான்டா. அதனால அவனுகிட்டு நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது. அதை மீறி ஏதாச்சும் பண்ணான்னா காரக்குடி நம்ம கோட்டை அங்கேயே வச்சு அவன் கணக்கு முடிச்சிருவான். அவ்வளவு பெரிய தில்லாலங்கடி அன்னதாண்டவன் கணக்கே நம்ம கரெக்ட் பண்ணோம், கோபி கணக்க கரெக்ட் பண்ண முடியாது. சரிண்ணே, நாமளும் கார்குடி போறோமாண்ணே.
என்னன்னு யோசிப்போம்டா. இல்லண்ணே, இங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. கோபியை கரெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம குற்றாலத்துல தங்கணும். இப்ப கோபியை காரக்குடிக்கு போனதுக்கு அப்புறம் குற்றாலத்துல என்னென்ன வேலை? ஏய், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இன்ஸ்பெக்டர் நம்மள இங்க இருக்க சொல்லியிருக்காரேடா. அப்படி இருக்கும்போது நம்ம வாட்டு கிளம்பி போயிட்டோம்னா நம்ம மேல அவருக்கு சந்தேகம் வந்துடாது. அதனால இன்ஸ்பெக்டர் போக சொல்ற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட வேணாம்டா. வெற்றிகரமா இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டோம்டா. மிச்ச தூரத்தையும் தாண்டிட்டோம்னா அப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லடா. பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதாடா. போங்கடா, போய் அந்த பெட்டி எடுத்துருவாங்க. உடம்புக்குள்ள மூச்சு கூட விட முடியாம நீ வாய் திறந்து காத்து வர, நல்லா காத்து விட்டுட்டு நீ எல்லாம் சொல்ல வந்தே அதை சொல்லு. சொல்ற அங்கதான் இருந்தாங்க நம்மள ஃபாலோ பண்ணி வரத வந்தான்ல, அவன் அங்க போய் நம்ம சண்டை போட்டதாவும் ஊரு போறதாவும் அவன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தானே, அது அவங்க அப்படி நம்பிட்டாங்க. பெட்டில இருக்க பணத்தை வீட்டுல பூட்டி வச்சுட்டு சாவி எடுத்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. எங்க போனானு உனக்கு தெரியுமா? அண்ணே, அது எனக்கு தெரியாதுண்ணே. போறேன்னு சொன்னாதான் வருவீங்களா? அண்ணே, அவனை திட்டி கூட்டு போயிட்டானே. இதப்ப அருமையான சந்தர்ப்பம், நம்ம இமீடியட்டா அந்த இடத்துக்கு போறோம். கஜா, நீ அந்த இடத்த மட்டும் காட்டு. அந்த பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள புகுந்து அண்ணனோட பணத்தை முதல்ல கைப்பற்றிடுவோம். மச்சான், பூட்டை உடைக்கும் போது வந்துட்டாங்கண்ணா. இங்கே வந்துட்டாங்கடா. வந்துட்டாங்க. துணிவே துணை,
நம்ம போய் அங்க மாட்டிக்கிட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்ல. கூட ஒரு பொம்பளை புள்ள வருது, அதை யோசிச்சிங்களா? நம்ம என்ன சினிமாக்கா போறோம், கூட்டி போறதுக்கு திருட போறான். பொம்பளை புள்ளைய வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? ஐயோ, வரிசையா நடந்த விஷயங்களாலையும் பதட்டத்தினாலையும் சுத்தமா இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. எப்படி கீதாவை கூட்டிட்டு அங்க போறது? சரி, ஒரு ஐடியா இருக்கு. நீங்க இந்த வீர சாகசத்தை நீங்க மூணு பேரும் சேர்ந்து போய் பண்ணுங்க. நான் கீதாக்கு துணையா நான் இங்கேயே இருக்கிறேன். போறது பரிசு கிடைச்சாலும் பணம் கிடைச்சாலும் அடி கிடைச்சாலும் சேர்ந்துதான் வாங்கணும். மச்சான் கூட வரணும், அப்பதான் நான் வருவேன். ஏன் கோபி, நான் வேணா கீதா கூப்பிட்டு காரக்குடி போகட்டுமா? அரமண்டே எப்படி நவுட்றான் பாத்தீங்களா? இருக்க மாட்டேன, எங்கேயும் போகவும் மாட்டேன். நீ எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நானும் கூட தானே இருப்பேன். அதானே, கூடவே வந்து நாங்க எப்படி அடி வாங்குறோம் நீ பாக்கணும். அதான வாசை. சரி வா, இந்த அடி விழுகும் போது இந்த வீரன் இருக்காங்க சுப்பு, அவர் நல்லா தாங்குவாரு. அவரை நான் முன்னாடி தள்ளி விடுறேன், அவர் எப்படி தாங்குறாரு நீ பாரு. அண்ணே, என்ன நான் யோசிக்கிற, நானும் கூட வரேன்னு. சரி வா, இங்க பாரு சம்பந்தம், கீதா வர்றதுதான் கரெக்ட். ஏன்னா நம்ம போன இடத்துல கீதாக்கு என்ன செய்யாதாச்சும் நம்ம பயந்துட்டே இருப்போம். அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ஆனாலும் சரி கூட கூட்டு போவோம், பாதுகாப்பா கூட்டு வருவோம். முதல்ல அந்த இடத்துக்கு போனோம். வா, சரிங்க வா, கைய பிடிச்சிக்க, அப்பதான் உனக்கு பாதுகாப்பு.